நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாக அதிகரித்துள்ளது இதுவரை ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் எண்ணூற்று இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நாளுக்கு நாள் நாட்டில் குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது உயிரிழப்பு விகிதம் குறைந்து வருகிறது கொரோனா தொற்றால் இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் மூன்றாயிரத்து எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று அறுபத்து ஒன்பது பேர் குணமடைந்தனர் ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எண்பத்தி மூன்றாக உள்ளது இம்மாநிலத்தில் நானூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஆயிரத்து தொன்னூற்றி ஏழு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை இருநூற்றி முப்பத்தி ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தி ஒரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் நானூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் ஐநூற்று ஒரு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்